ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பழைய வீடியோ. உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண நினச்சி ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வலிமை படத்துக்கு போனோம். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரோஸ்மில்க் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து அந்த ஜூஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர், அதே ஃப்ளேவரில் சேம் அப்படியே அந்த ஒரிஜினல் ஃப்ரூட் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து படத்துக்கு போகிறோம். ஆக்சுவலா பாதி படம் கூட வந்து முடியல. தலைவர் வந்து பின் சீட்டு வந்து காலியாக இருந்துச்சு. பின் சீட்டில் போய் உக்காந்து அப்படியே தூங்கிட்டார். நல்லா தூங்கிட்டான் ஜஷி குட்டி. அந்த படம் முடிஞ்சும் அவர் நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்லா வந்து ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருந்தா. நல்லா வந்து ஃபுல் படமும் பார்த்தா, டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்தா. அவளை பாருங்கள், ஐலவி சொல்லிட்டு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க இந்த சட்டி என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், நல்லா தூங்குது. படம் பார்க்க தியேட்டருக்கு போகலாம் வாடான்னு சொன்னால் நல்லா படுத்து தூங்குறான். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ அவன்கிட்ட காமிச்சு அவன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆஃப்டர்நூன் போல் வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளவுஸை ஏதாவது கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ணலாம், கொஞ்சம் கிராண்ட் லுக் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து ஸ்நாட்ச் ஷாப் அப்படிங்கிற ஒரு பேஜிலேருந்து நமக்கு வந்து நிறைய வந்து கிஃப்ட் ஐட்டம் மாதிரி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி டைனிங் டேபிள். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக நமக்கு வந்து ஒரே ஒரு குண்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த கப்பில் வந்து கீழே வந்து கீழே வந்து கீழே வந்துடும். இந்த மாதிரி வந்து மூணு குண்டு தருவாங்க. ஆனால் இது வந்து ஒரு நல்லா ஜாலியாக நம்ம ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி வந்து போட்டு விளையாடும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப 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 பிடிச்ச கிச்சன் செட்டு. பொதுவாக குழந்தைங்களுக்கு கிச்சன் செட் கொடுத்தா வாயில் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைஜீனிக்காக இருக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டிலேயே பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம், குட்டி குழந்தைங்களுக்குலாம் வந்து கிச்சன் செட்லாம் கொடுத்தா கூட அவங்க வந்து வாயில் வச்சாலும் அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அண்ட் அதில் வந்து குக்கரு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கிளி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மேலே நம்ம வந்து தொங்க போயிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப வந்து சூப்பராகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. வீட்டில் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இந்த மாதிரி ஏதாவது மணி பிளான்ட்லாம் வச்சுட்டு இந்த கிளி நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா ரியலாகவே வந்து கொஞ்சம் கிளி வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேஜ் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்நாக் ஷாப் அப்படிங்கிற பேஜ். ரெண்டு காலம் வச்சு போட்டேன், ரெண்டு காலம் வச்சு போட்டிகிட்டு இருக்கேன். நான் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சக்கஸ் விளையாட வந்திருக்கோம் கிரவுண்டுக்கு. ஜஷி குட்டியை பாருங்க, ரெண்டு கால் வச்சு கையை எப்படி நிற்க கூடாது, என்ன அப்படி நிற்கிற கையை இப்படி முடிச்சுக்கோ, அங்கே பாரு இன்னும் அண்ணா அண்ணா அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, இன்னும் உடம்பு அங்கிட்டு தள்ளுவோம்மா, உடம்பு அங்கிட்டு தள்ளு. ஆ இப்போ ரெண்டு ரெண்டு காலம் சோட்டு, ரெண்டு காலம் வச்சு சோட்டு, இப்படி தான் ஓட்டு, இன்னும் கொஞ்சம் உடம்பு அங்கே நோக்கிக்கணும். உடையாது அந்த இது, உரசுது இரும்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு. சவுண்ட் வரும், இது பண்ணுவா, இதற்குதானே ஆசைப்பட்டா. ஜெஷி குடிய பாரு, ஏய் இதை பண்ற அவன சூப்பரா இருக்கும். வெக்க இல்ல சட்டி ஜூஸ் குடிச்சா, அப்ப ரெண்டு ஜூஸ், சிக்கு ஒண்ணு, பொம்மங்கர் ரெண்டு ஒண்ணு குடிச்சா, இது சாத்து குடி வேற. என்னது வெளிக்கு தள்ளி விட்டாருங்க இவர், நான் ஒரே ஒரு இது மட்டும் வச்சு விளாண்டுட்டு இருந்தது, ஒரு காலை எடுத்து தூக்கி பிடிச்சிக்கிட்டாரு. விட்டோம் நான் கேள்வி, அடுத்து சக்கஸ் விட போறேன்.
ஓட்டி உழுவு போறா பாருங்க. இறங்குடி இறங்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து ஸ்லிப்பர் போடாமல் சர்க்கஸ் பண்ணனால கல் குத்திடுச்சு. ஸோ செகண்ட் டைம் வந்து போய் ஓடி போய் ஸ்லிப்பர் போட்டு வந்து அப்புறம் வந்து விளையாண்டே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சக்கரமாக இருக்கலாம், அந்த சக்கரம் வந்து கையில் சுற்றுவாங்களே அந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கார் மாமா. சும்மா வீட்லேயே இருந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது சும்மா வெளியே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீக்கெண்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் போது எப்போவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அதனால தான் செய்ய சொல்லிட்டு வந்தோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அந்த ஏரியா பசங்களோட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த பசங்கள்கிட்ட பேசி வம்பிழுத்து விளையாண்டுக்கிட்டு. ஆனால் என்ன தான் நம்ம வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாவது வந்து ஃபுல் பாடிக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடம்பு வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எல்லா வேலையும் எல்லா வயசுலேயும் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு இது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் சும்மா வந்து டெய்லி வர முடியாட்டியும் எப்போக்கு எப்போக்கி வந்துட்டு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் நாங்கள் டெய்லி வரமா இல்லை வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் த்ரைஸாவது வரமா அப்படின்ட்டு. அண்ட் ஜஸ்விக்குமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கால வெளியிலவே வந்து போக மாட்டாள்ல, அது வெளியில் நாங்கள் கூட்டிகிட்டு போனால் தான் வெளியில் வந்து போவோம். மற்றபடி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கனால அவளுக்கு இந்த மாதிரி பசங்க கூட பார்த்து விளையாண்டு விளையாடும் போது அவளுக்கு அந்த அவங்க அப்பா ஊர் வெள்ளக்குளத்துப்பட்டியாகவும் வந்து வந்துருச்சு. அம்மா அம்மா ஊரில் இப்போ தானே விளையாடுவோம் சொல்லிட்டு உட்காந்துருந்தா நல்லா இருந்துச்சு. எனக்குமே மைண்ட் வந்து ரிலாக்ஸாக ரெடி ஸ்டார்ட் 1 2 3 பிகின். ஃபஸ்ட்டு பொறுமையாக ஆரம்பிக்கணுமா? ஜஸ்வி இங்கே வந்துரு, விழுந்துருவாங்க அண்ணா. அண்ணா விழுந்துருவான், வந்துரு அண்ணா. பாரு ஆடி விழுவாங்க பாரு. அப்படிலாம் பண்ணாதடா, டைட் பண்ணுடா. ஏய் லூஸ் பண்ணாதடா தம்பி, உடஞ்சிரும்டா. ஆமா ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஏய் பாவம் அவன் ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டான், மூணு பேர் தான் மேட்ச் போட்டான். மாமா மாமா இவன் தெரியுறான் பாரு மாமா. யூ சீ திஸ் காய், யூ சீ திஸ் காய், நம்பர் ஒன் கோல்டு மெடல் காய். அவனு சொல்லிக்கிறான், அவனு அவன் விளையாட்டு சொல்லிக்கிறான்.